இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற எல்லா சீரியலை விட இந்த ஒரு சீரியல் மட்டும் வித்தியாசமாக இருக்கிற முக்கியமான விஷயம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கிரிப்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கதை களங்கள் நிறைய ஒரே சமயத்தில் வச்சுருப்பாங்க. ஒரே சமயத்தில் மல்டிபிள் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். மற்ற எல்லா சீரியலுமே கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும், இப்போ வந்து ஃபுட்டேஜ்லாம் கம்மியாக இருக்குது லாக்டவுன் டைம்லங்கிறதுனால நிறைய ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் போட்டு 18 நிமிஷம் இருக்க 21 நிமிஷம் இருக்க வேண்டிய சீரியலை 18 நிமிஷமாக குறைச்சி அதுலேயும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 to 12 நிமிஷம் தான் ஓடும். ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்காது, 2 வாரம் கழிச்சு நடப்பாங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவரில் மட்டும் தான் அப்படியே வேறையாக இருக்குது. இன்றைக்கி கதை ஆரம்பிக்கும் போது 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று, ஐஸ்வர்யாவோட கதை. ஐஸ்வர்யா அங்கே அடகு கடைக்கு போயிருக்கிறதுல என்ன பிரச்சனை வர போகிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ப்ரோமோவில் பார்த்த மா எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை கொண்டாடலான்னாரு. அப்போ நானும் ரியல் லைஃப்லேயே உண்மையிலே வெள்ளிக்கிழமை தான் அது கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோட ஆரம்பித்த உடனே, ஸோ வந்து லைனில் நின்று வந்து அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த முத்துராஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. முத்துராஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த அழகு கடைக்காரர்கிட்ட நான் நேராகவே அங்கே வந்துடுறேன், அந்த பொண்ணை எப்படியாச்சும் எழுத்து பிடிச்சி வை அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சிருது இப்போ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணி அப்படியே வெளில ஓடி வர மாதிரி ஓடி வந்துரு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணும் ஐஸ்வர்யோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீட்டை தூக்கிட்டு கொடுக்குன்னு ஓடி வந்துடுறாங்க. முத்துராஸ் வந்து என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கிளம்பிட்டா அப்படின்னோடனே, சரி இன்னொருத்தரம் அந்த பொண்ணு வந்தானா எப்படியா பிடிச்சி வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவும் ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டாங்க, ஏதோ தப்பு நடக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. வீட்டுக்கு வந்துட்டு நாச்சியார்கிட்டையும் வந்து அவங்க வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. நாச்சியார்கிட்ட வந்து நான் நம்ம அவன் மேலே பாசத்துலையோ காதல்லையோ கல்யாணம் பண்ணிக்கல, நம்ம குடும்பத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன், அவன் ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணால் நம்ம குடும்பத்து மேலே தான் பழி விடும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதை இவ்வளோ பேசுகிற நீ என்கிட்ட நேராக வந்து பேசியிருக்கணும்ல, உனக்கும் காயத்திரிக்க என்ன வித்தியாசம்னு அவங்க திட்டுறாங்க. என்கிட்ட பேசுமா, என்னால் உன்ட்டு பேசாமல் இருக்க முடியலன்னு அவங்க எழுதிட்டுருக்காங்க. ஆனால் அந்த நாச்சியார் கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுது, லைட்டாக யோசிச்சுட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கத்தி வந்து காயத்ரி செயினை காணான்னு தேனோடனே ரொம்ப பயந்துடுறாரு, நம்மளே எதுவும் சந்தேகப்படுவாங்களோ அப்படின்ட்டு. காயத்ரி அப்புறம் செயின் எடுத்துகிட்டு கோவப்படுறாங்க, நான் என்ன உங்களுக்கு தான் என் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஒரு நல்ல புருஷன் அப்படிங்கிறவன், நல்லா பார்த்துக்கிறவன், கண் கலங்காமல் பார்த்துக்கிறவன், அதுதான் காசு பணம் குடும்பம் அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வேற பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து அவங்களுடைய ரொமான்ஸ் சீன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கத்தி நார்மலாகிற மாதிரி ஒரு சீன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாயை நேராகவே கிளம்பி மகா வீட்டுக்கு போய் மகாவோட அம்மாட்ட பேசுகிறார், ப்ளீஸ் வந்து நீங்கள் எப்படியாச்சும் வந்து எங்களை இது சொல்ல வேணாம் மாமாக்கிட்ட அப்படின்ட்டு. உடனே நான் உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக இருக்குது, அவர் முதுகில் குத்துனவன் நீ, என் புருஷன் அவன் காலில் விழுந்ததான் ஞாபகம் இருக்குது கல்யாண மேடையில் வச்சு, என்ன நடந்தாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கே கிளம்பி கேக்கோட வந்துடுறாங்க. வந்துட்டு ரத்னவேல் வந்து நாச்சியாரையும் கூப்பிடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மகாவோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து 3, 2, 1 அப்படின்னு மாயன் உள்ளார வராரு. ஃபுல்லாக வந்து அவர் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு மஞ்சள் கலர் காலருக்கு மஞ்சள் கலர் துண்டு எல்லாம் போட்டு மஞ்சள் கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கிளம்பி வராரு. ஆனால் நடக்க போகிற ஆப்பு இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட பற்றி என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையிலே ப்ரைம் டைமுக்கு இந்த சீரியலை வந்து ஒரு 7.5 இந்த டைமுக்கு இல்லாமல் வேறு எந்த டைமுக்கு வந்தாலும் இந்த சீரியல் இன்னும் ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தோணுது. உங்களுக்கும் அது தோணுதா அப்படின்னா எந்த சீரியலுக்கு பதிலாக இந்த சீரியலை வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.